வெல்கம் டு இரஸ் கியூர். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப டேஸ்டா வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அரிசி எடுத்துக்கலாம். 300 கிராம் அளவுல நாங்க எடுத்திருக்கோம். இதுல தண்ணி ஊத்திட்டு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சுட்டு தண்ணியை வடிச்சு அரிசி மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 100 கிராம் அளவுல பீன்ஸ் எடுத்துக்கலாம், ஒரு தக்காளி, ஒரு பல்லாரி, ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கேரட், எல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 20 கிராமில் இஞ்சி, 20 கிராமில் வெள்ளைப்பூண்டு எடுத்துக்கலாம். இது மிக்சி ஜாரில் போட்டு இஞ்சி வெள்ளைப்பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். 6 மிளகாய் எடுத்துக்கலாம். இதை வந்து நீள நீளமாக கட் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சமாக புதினா இலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை எடுத்து வச்சுக்கலாம். இப்போது 50 கிராம் அளவில் மீல் மேக்கர் எடுத்துக்கலாம். சுடுதண்ணி எடுத்து வச்சுட்டு அதில் 1 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த மீல் மேக்கரை அதில் போட்டுடலாம். 5 செகண்ட் வரைக்கும் அதை ஊற வச்சுட்டு தண்ணியை வடித்து இந்த மீல் மேக்கரை மட்டும் தண்ணியாக எடுத்து வச்சிடலாம். குக்கர்லேயே சமைச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு 50 ml அளவில் நெய் சேர்த்துடலாம். நாலு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துடலாம். நம்ம அரைச்சி வச்சிருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். நல்லா வதக்கிடலாம். இது வந்து அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் எண்ணெய் சேர்த்துடலாம். நல்லா வதக்கிடலாம். இப்போது பிரியாணி மசாலா சேர்த்துடலாம். இது நாங்கள் வீட்டிலேயே ரெடி பண்ணது. இது எப்படி ரெடி பண்ணணும்னு இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறோம். மீல் மேக்கர் சேர்த்துடலாம். இப்போ நல்லா வதக்கிடலாம். பண்ணி வச்சிருந்த காய்கறிகள் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். புதினா இலை சேர்த்துடலாம். கொஞ்சமா தயிர் சேர்த்துடலாம். தயிர் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இப்படி தொடர்ந்து ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷத்துக்குள்ள நல்லா வதக்கிடலாம். வதக்கி முடித்ததும் தண்ணி சேர்க்கணும். தண்ணியோட அளவு வந்து நீங்கள் எந்த அளவில் அரிசி எடுத்தீங்களோ அந்த அளவுக்கு 2 மடங்கு அளவு நம்ம தண்ணி சேர்க்கணும். தண்ணி சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ அரிசி சேர்த்துடலாம். அரிசி சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம். இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். இது வேகினதுக்கு 2 விசில் போதுமானது. அவ்வளோதான், வெஜிடபிள் பிரியாணி ரெடி. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.